விமர்சனங்களை தாண்டி லோகேஷ் தளபதி விஜய் கூட்டணியில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் மிகப்பெரிய வசூல் வேட்டையை முதல் நாளில் ஈட்டி 148 கோடி ரூபாய் வசூல் அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பை தொடர்ந்து பொய்யான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என அஜித் மற்றும் ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து தாக்கி பேசி வருகிறார். அதன் பின்னர் வசூல் அறிவிப்பை தயாரிப்பாளர் லலித்குமார் நிறுத்திய நிலையில் அடுத்த அறிவிப்பை வெளியிட சொல்லுங்கள் என அளப்பறை கொடுத்தார்கள். முதல் வார முடிவில் 461 கோடி ரூபாயை லியோ வசூல் செய்ததாக மீண்டும் ஒரு அறிவிப்பு வந்த நிலையில் தாங்க முடியாத எதிரணியினர் சினிமாவில் பிரபலங்கள் என சுற்றிக் கொண்டு இருக்கும் சிலரை யூடியூப் வாயிலாக தயாரிப்பாளர் லலித்குமார் பொய்யான வசூல் கணக்கை தந்துள்ளார் என தொடர்ந்து பேசி லியோ படத்தை தோல்வி படமாக மாற்ற முயன்ற முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். திருப்பூர் சுப்பிரமணியம், மீசே ராஜேந்திரன், பிஸ்மி, அந்தனன் மற்றும் தயாரிப்பாளர் தனஞ்சயன் உள்ளிட்டோர் லியோ படத்தின் வசூல் மிகவும் குறைவு என்றும் பொய்யான வசூல் கணக்கை லலித்குமார் சொல்லி நடிகர் விஜயை குஷிப்படுத்த முயற்சி செய்து வருகிறார் என கூறி வந்த நிலையில் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக லலித்குமார் தனது புதிய பேட்டியில் வசூல் குறித்த விவரங்களையும் அதற்கு எதிராக பேசுபவர்கள் எந்த காரணத்திற்காக தன்னையும் தனது படத்தையும் எதிர்க்கின்றார்கள் என்பது வரை புட்டு புட்டு வைத்துள்ளார். குறிப்பாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் நடிகர் ஜெய்யின் படத்தை ரிலீஸ் செய்ய தன்னிடம் உதவி கேட்டு வந்த நிலையில் இப்போது அந்த படத்தை தன்னால் ரிலீஸ் செய்ய முடியாது என மறுத்துவிட்ட காரணத்தால் தான் இப்படியான பொய் பேச்சுகளை அவர் பேசி வருகிறார் என விளாசி எடுத்துள்ளார் அவர். மேலும் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்வது முழுக்க முழுக்க பொய் என்றும் 80% ஷார் எந்த தியேட்டரிலும் கேட்கவில்லை என்றும் விளக்கம் கொடுத்துள்ளார் அவர். இதன் மூலமாக லியோ படம் பற்றியும் அதை சுற்றியுள்ள வசூல் விவரங்கள் பற்றியும் எழுந்துள்ள வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தயாரிப்பாளர் லலித்குமார்.